ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லற சமையல். நம்ம இன்னைக்கு காஜா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். காஜா பண்றதுக்காக ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட ஒரு பின்ச் salt சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் சூடான நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம மாவு பிசைஞ்சாச்சு பாருங்க. இந்த பதத்துல பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு காயாம இருக்க லைட்டா மேல எண்ணெய் தடவிக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகு பண்றதுக்காக ஒரு பேன்ல 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 3 ஏலக்காய் இடிச்சு சேர்த்துக்கோங்க. இப்ப சர்க்கரை பாகு ஒரு சிறு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்க, ஒரு சிறு கம்பி மாதிரி வருது. அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 தொட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு விரிச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டா மைதா தூவிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து பாதி மாவு எடுத்துக்கோங்க. இப்ப இது நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அந்த மேல லைட்டா நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா தடவினதும் மைதா லைட்டா தூவிக்கோங்க. இப்ப இத ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, இந்த மாதிரி எடுத்து விரல் வச்சு சென்டர் அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்திட்டு தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்மளோட காஜா எல்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அடுத்து பொரிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப எண்ணெய் லைட்டா சூடானதும், ரொம்ப சூடாக்க கூடாதுங்க, லைட்டா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காஜா எல்லாம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப குறைவான சூட்ல வச்சுக்கோங்க. எல்லா சைடும் பொன்னிறமாகற மாதிரி பொரிச்சுக்கோங்க. இப்ப காஜா எல்லாம் பொன்னிறமானதும் எண்ணெயில இருந்து எடுத்துருங்க. எண்ணெயில இருந்து எடுத்துட்டு டைரக்டா சர்க்கரை பாகுல சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இது சர்க்கரை பாகுல இருக்கட்டும். இப்ப 30 செகண்ட்ஸ் ஆனதும் காஜலா எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட காஜா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா காஜாவும் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்மளோட காஜா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா வந்திருக்கு.